ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யாவின் ப்ளூ பிரிண்ட் களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி பெரிய அளவில் வைரலாக பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்படி அந்த திருட்டு வேலையை செய்தது யார்? ஜீசஸ் கருப்பா சிவப்பா? இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியாது. ஆனால் புட்டினுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பார்சலில் ஜீசஸ் கருப்பா சிவப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் ஒன்று வந்திருக்கு. இந்த புகைப்படம் அதற்கான ஆதாரம், அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி சொல்லக்கூடிய விஷயம் உண்மையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பார்க்க போகிறோம். இறுதியாக நாட்டோவில் அங்கத்தினராகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி, உக்ரைன் நாட்டை சேர்ந்த அந்த நபர் கலட்டி விடப்பட போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வைரலாக பேசுபொருளாக மாறியிருக்கு. எதனால் ஜெலன்ஸ்கியை நாட்டோ கூட்டமைப்பு கலட்டி விட போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த 2.5 காலமாக. அப்போது இதை என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உலகத்தில் பல்வேறு நாடுகள், ஐரோப்பியன் யூனியன் முதற்கொண்டு நாட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 32 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது நாடறிந்த விஷயம். ஆனால் இப்போ புதிதாக யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசிக்கான ஹெட்டு ஜோசப் பொரெல் ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பேச போகிறாங்க, என்ன பேசி முடிவெடுக்கிறதா அறிவிக்க போகிறாங்கன்னு அந்த ஃபைல் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் என்ன அப்படின்னா, ரஷ்யா மீதும் ஈரான் மீதும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தில் சைன் ஆகக்கூடிய பட்சத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முயற்சியில் ஈரானும் இதில் பலியாடாக மாறப்போகிறதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ஆனால் இதை சைனா வந்து பெரிய அளவில் மதிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்தியாவினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது? ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய அந்த நட்புறவை இந்தியா பகைத்து கொள்ளப் போகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதற்கான விடையும் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பத்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளியாகுது. அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரஷ்யா உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களை குறிவைத்து தொடர்ச்சியாக அட்டாக் செய்து வருகிறது அப்படிங்கிறது. குறிப்பாக இவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அவங்க பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வதந்திகளும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஒரு விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம், ரஷ்ய பாதுகாப்பு துறைக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யாவினுடைய ப்ளூ பிரிண்ட் ஒன்று, இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அந்த விடயங்கள்லாம் தாண்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபரால் களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அதிக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அது எந்த கண்ட்ரிக்கு போய் கொடுத்தாங்க, அப்படி கொடுத்ததுனால அந்த தொழிற்சாலையினுடைய ஊழியருக்கு எவ்வளவு லாபம், இப்படி ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா கோயிங் ஆன் ரஷ்யா. ஸோ ரஷ்யா அதிபரே ஒரு பெரிய உளவாளி தான். அப்போது உளவாளிக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, பயங்கர சிந்தனையாளர்களாக தான் இருப்பாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க இந்தியர்களை விட அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் அறிவாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக ஒரு ப்ளூ பிரிண்ட்டை களவாடி இருக்காங்க அப்படிங்கும்போது, பணத்திற்காக எல்லா நாட்டிலேயுமே இந்த மாதிரியான எட்டப்பண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன தெரியுமா? டே தம்பி, உனக்காக எவ்வளவோ ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை உனக்கு தாராவாத்து கொடுத்துக்கிட்டு இருப்போம், நீ எப்போ ரஷ்யாவை ஜெயிக்க போகிற, நீ அவங்கள ஜெயிச்சா மட்டும்தான் உனைய நாட்டை விட நாங்கள் உறுப்பினராக மாற்றிக்கொள்வோம், அப்போ நீ என்ன செய்ய போகிற, உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு எனக்கு சொல் அப்படின்னு ஜெர்மனி கேட்குறாங்க. உடனே ஜெர்மனியினுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட
உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு ஃபைலை கொண்டு போய் நீட்டுறார். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், 2025 ரஷ்ய உக்ரைனுக்கான போர் முடிவுக்கு வரும், அதற்காக நீங்கள் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்கார். உடனே ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ஜிடிபி படுத்து போனாலும் பரவாயில்லை, 4 பில்லியன் யூரோ வந்து உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து சரியாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சைன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 4 பில்லியன் யூரோ யாருக்கு போகுது அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா உக்ரைனில் போர் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் உக்ரைனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கொளுத்து போய் திரிகிறார்கள் மக்களுடைய பணத்தை. யாருடைய பணம்? ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கட்டுறவனுடைய பணம், அமெரிக்காவில் டாக்ஸ் கட்டுறவனுடைய பணம், ஃப்ரான்ஸில் டாக்ஸ் கட்டுறவனுடைய பணம். இப்படி எல்லா பணத்தையும் வசூலித்து யாருக்கு கொடுக்குறாங்க? ஜெலன்ஸ்கியினுடைய பாக்கெட்டை நிரக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது பத்தாவதுக்கு ரஷ்யாவினுடைய $300 பில்லியன் உலகின் பல்வேறு நாடுகள்லையும் பேங்க்ல முதலீடுகளாக இருக்கு. இந்த முதலீடுகளை முடக்கக்கூடிய வகையில் அந்த பணத்தை ரஷ்யா எடுக்க முடியாத அளவில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதில் கை வைக்கிறாங்க. அந்த கை வைக்கிறது எப்படின்னா, அதை அவங்களுடைய நாட்டினுடைய வளத்திற்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்து விடும். அதனால் அந்த பணத்தை அமெரிக்கா முதற்கொண்டு எடுக்காமல் அவங்க ஒட்டுமொத்த $300 பில்லியன் அப்படியே தூக்கி உக்ரைனுக்கு கொடுத்துடலாம். நம்ம எதுக்கு நம்ம நாட்டினுடைய செல்வத்தையும் நம்ம நாட்டினுடைய மக்களுடைய டாக்ஸையும் இதுக்கு பயன்படுத்தணும்? ஸோ இதை இல்லீகல் மணியாக அறிவித்து ரஷ்யாவினுடைய பணத்தை ரஷ்யாவுக்கு எதிராகவே திருப்பி விடக்கூடிய வேலையை செய்வோன்னு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான யூரோப்பியன் யூனியன் மீட்டிங்கும் வந்த வர மண்டே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரஷ்யாவினுடைய மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ரஷ்ய மக்கள் சிலரும் வெவ்வேறு இடங்களில் செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை ரஷ்ய அதிபர் புட்டின் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கான பதிலை தேடி நம்மளும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாட்டோவினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மார்க் ரூட்டே, அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல தேவையில்லை. ஏன் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தான் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் நேட்டோவினுடைய நாடுகளுக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய புது பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்யா கிருமியா அப்படிங்கிற பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு, டக்கர் கால்சன்ட்ட கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில், கிருமியாங்கிறது ரஷ்யாவினுடைய ஒன் ஆஃப் த பிராந்தியம் அப்படிங்கிறார். அதற்கான டேட்டாவும் அவர் கொடுத்துருக்கார். ஸோ இப்படி இருவேறு விஷயங்கள் இருக்கும்போது இந்த கிருமியா அப்படிங்கிற பகுதி இப்போ ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ உக்ரைனு, கிருமியா, ரஷ்யா இப்படி போயிட்டுருக்கக்கூடிய அந்த பாலத்தில், கிருமியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை நம்ம அடித்து உடச்சிருவோமா அப்படின்னு நேட்டோவினுடைய புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சீஃபு ஒரு விளம்பரத்துக்காக இதை செய்ய துடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலத்தின் மீது கை வச்சாங்க அப்படின்னா பெரிய அளவிலான வணிகம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பாலம் நாளை பின்ன உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உக்ரைனுடைய கடல் போக்குவரத்துக்காவது உதவியாக இருக்கும். இப்போ அந்த பாலத்தை இவங்க அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளானில் இருக்காங்க. இது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய டேபிளுக்கும் போயிருக்கு. அவர் இந்த பாலத்தை பாதுகாப்பதற்கு, கிருமியாவினுடைய பாலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்ப போகிறாரு அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. நேட்டோ நாடுகள் முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கா தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கு இந்தியா சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அந்த வகையில் ரஷ்யாவிடம் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக நட்புறவு பாராட்டுகிறோம். ஸோ எங்களுடைய உதவிங்கிறது ரஷ்யாவுக்கு எப்படி இருக்கும்னா, இந்தியா டெக்னிக்கல் சப்ளையர் டு ரஷ்யா, இந்த பாட்டில் தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாங்கள் ஒன்றும் அமெரிக்கா மாதிரி வெப்பன் சப்ளையராக இல்லை, நாங்கள் டெக்னிக்கல் சப்ளையராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பதிலாக இருக்குது. ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க சவுதி அரேபியா. என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவினுடைய கிங்னு சொல்லப்படக்கூடிய சல்மான் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கார் அமெரிக்கானால். அதனால் நான் அமெரிக்காவின் பக்கமும் போய் நிற்கலை, ரஷ்யாவின் பக்கமும் போய் நிற்கலை. அப்படியா? அப்படின்னா வரக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் கலந்துக்கு வரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்க போகுது? 2024 பிரிக்ஸ் மாநாடுங்கிறது ரஷ்யாவில் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ பிரேசில், ரஷ்யா,
இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரிகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சைனாவும் முதற்கொண்டு இந்த கண்ட்ரிஸ் அஞ்சு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அதோடு உறுப்பு நாடுகளை நிறைய இணைச்சிக்கிச்சு. அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த சவுதி அரேபியா. இப்போ இவங்க ரஷ்யா நடத்தக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்களா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க. நம்ம ரெண்டு நாட்டுக்கு ஆதரவாக போக வேண்டாம், யாரை எதிரியாகவும் நினைக்க வேண்டாம், நம்மளுடைய ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஏற்படாத அளவுக்கு நம்ம நடுநிலையாக போயிடுவோம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்காங்களாம். பட் சவுதி அரேபியா இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இறுதிக்கட்டத்தில் தான் தெரிய வரும். இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்துக்கிட்டு இருந்தபோது உக்ரைன் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடச்சிருச்சு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருந்தார். இதனால தான் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் போகக்கூடிய அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு ஜெர்மனியினுடைய வர்த்தகம்ங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு, ரஷ்யாவுக்கும் பெரிய அளவிலான இழப்பு. இதை யார் சொல்லி செஞ்சாங்க உக்ரைன் அப்படிங்கிற கேள்வி பெருத்த கேள்விகளாக இருக்குது. இதற்கான பதிலை ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா சொல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், அதற்கான தரவுகளையும் கொடுத்துருந்தார். ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கலை. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ பெரிய அளவில் அது பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்போது அந்த யூஎஸினுடைய கப்பல் படை இருக்குல்ல, அந்த கப்பல் படை இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் அட்டாக் செய்யப்படும் போது அதனுடைய டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அவங்களுடைய ரேடார் கனெக்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வானொலி அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருந்ததையும் அந்த ஃப்ரீக்குவென்சி முதற்கொண்டு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அதையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீ ஏன் கட் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸினுடைய கடற்படையிட்ட ஒரு விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த யூஎஸ் தொடர்ச்சியாக உலக நாட்டினுடைய கப்பற்படைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமையகம் இருக்கும். அந்த தலைமையகம் நடத்தி இருக்கக்கூடிய இரண்டாண்டுகளாக நடத்தி இருக்கக்கூடிய விசாரணையுடைய முடிவில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆமாம் ஆஃப் பண்ணிட்டோம், அது எங்கள் மேலே உள்ள தப்பு தான் அப்படின்னு இப்போ அமெரிக்க கடற்படை ஒத்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடைச்சது உக்ரைன், உடைக்க சொன்னது அமெரிக்கா அப்படிங்கிறது இப்போ உண்மையும் உடஞ்சு போய் நிற்கிது அப்படிங்கிறது தான். என்றைக்கு இருந்தாலும் சரி உண்மை வந்து பொத்துக்கிட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிற கதையாக இப்போது மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லியிருக்கோம். இதை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் பைடன் இருக்கிற வரைக்கும் தாங்க. அடுத்து ட்ரம்ப் வந்துட்டாருன்னா ஆட்சிகள்லாம் மாறிடும், காட்சியும் மாறும். ரஷ்ய அதிபர் புட்டின் கொண்டாட்டமாக இருப்பார், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்லுறவு இருக்கும், ஜெலன்ஸ்கியவே கலர்த்தி விடக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்வார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஎன்என் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சேனல் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, ட்ரம்ப் மீண்டும் அதிபராக மாறினால்னா கண்டிப்பாக இந்த ஜெலன்ஸ்கி கலட்டி விடப்படுவார் நாட்டோவிலிருந்து அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 பெரிய அளவில் வைரலான செய்தியாக சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் 2020 இருந்ததில் அப்போது ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தொடர்ச்சியாக 25 வருடமாக அதிபராக அவர் தான் இருக்கார். அப்போது 2020 ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட இருந்து வெள்ளை மாளிகைக்கு ஒரு பெரிய ஏரோப்ளேன் ஒன்று போயிருக்கு. அந்த ஏரோப்ளேனு எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னா, மிலிட்ரி பிளேனாக போயிருக்கு. ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருந்ததா, மெடிசன்ஸ் இருந்ததா, என்ன இருந்ததுன்னு தெரியல. பட் இந்த ரெண்டு விஷயமும் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் வெளிச்சத்துக்கு வருது. ட்ரம்ப்பும் புட்டினும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இப்போ ட்ரம்ப் மறுபடியும் அதிபராக மாறினார்னா 2020 எப்படி வந்து புட்டின் உதவி செய்தாரோ அதே மாதிரி அமெரிக்காவை காப்பாற்றுவது புட்டினுடைய கடமையாக மாறிவிடும், ஜெலன்ஸ்கி தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிற செய்தியையும் இப்போ பேசுபொருளாக மாற்றியிருக்காங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இவ்வளவு நடந்து போச்சு, இனிமேல் நம்ம போய் சரண்டர் ஆகிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலிக்கு போய் ரோமில் போய் போப்பாண்டவருடைய காலில் விழுந்து கண்ணீர் வழித்து எப்படியாவது இந்த போரை நிறுத்துறதுக்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முறை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தவர் ரொம்ப ஷாக். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜீசஸ் கருப்பாக இருப்பது போன்ற ஒரு புகைப்படம். இதை ரொம்ப ஹாப்பியாக அவர் பார்த்து மகிழ்கிறார். ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஆனால் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் இறப்பது கண்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி பாடின மாதிரி ஜீசஸை அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது வெள்ளையாக இருப்பதைத்தான் நிறையா ஃபோட்டோக்கள்லாம் பார்த்துருக்கும். கருப்பு ஜீசஸை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக். இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த டாக்குமெண்ட்ரி இப்போ ஃபெமிலியராக எல்லாராலையும் பார்க்கப்பட்டு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கிறது, செய்தியை செய்தியாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம். கருப்பாக இருந்தால் என்ன, சிவப்பாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான், எல்லா சமத்துவம் தானே எல்லாத்தையும் விட சிறந்தது. அதனால் வந்து நிறங்களை தாண்டி மக்களுடைய மனது தான். அவர் எடுத்து கொடுத்த போதனைகள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம்.
நிறத்தை வைத்து என்ன செய்ய இல்லையா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.